தொடர்ந்து இரு மாநில தேர்தல் முடிவுகள் வெளியாகி வரக்கூடிய நேரத்தில் ஜார்க்கண்ட்ல ஒருவரும் இழுவரி நடிக்கிறது. ஆனால் மகாராஷ்டிராவில் அப்படியே காட்சிகள் மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக எப்படி இங்கே அரங்கத்திலிருந்து அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோமோ அதே மாதிரி ஃப்ளோர்ல இருந்து என்னுடைய செய்தியாளர் ஸ்ரீராமும் இணைந்திருக்கிறார். ஸ்ரீராம், தொடர்ந்து அந்த இரு மாநில தேர்தல் முடிவுகள் அதாவது பை எலெக்ஷன்ல என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இருந்தாலும் முன்னாடி வந்து நம்ம பார்த்தப்போ மகாராஷ்டிராவில் ஒரு இழுவரி அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் இருந்தது. ஆனால் தற்பொழுது அப்படி அந்த நம்பர்ஸ் எல்லாமே மாறி இருக்கிறது. பாஜகவிற்கான இந்த எண்ணிக்கை, அந்த மகாயுதி கூட்டணிக்கான எண்ணிக்கை அப்படின்றது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. முன்னதாக நம்மளுடைய மூத்த செய்தியாசிரியர் ரகுமான் சொல்லியிருந்தார், அதாவது 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கு தான் அங்கே வெற்றி வாய்ப்பு இருந்தது. ஆனால் இந்த 3 மாதத்தில் காட்சி மாறிடுச்சு. பாஜக தலைமையிலான இந்த மகாயுதி கூட்டணிக்கு தான் மக்கள் வாக்களிப்பதற்கான சூழல் அதிகமாக, அந்த சூழல் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் களத்தில் இந்த காங்கிரஸ் பின்னடைவை சந்தித்து இருப்பதற்கும் தற்பொழுது அந்த நம்பர்ஸில் வந்து அவங்க பின்தங்கி இருப்பதற்கும் களத்தில் என்ன காரணிகள் இருந்தன? கௌதமி, மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்த வரைக்கும் மகாயுதி நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி மகாயுதி கூட்டணியில் பாஜகவுக்கு இப்போ முன்னிலை கிடைச்சிருக்கிறதுக்கு முக்கிய காரணமாக என்ன இருக்குன்னா, இங்கே மகா விகாஸ் அகாதி அதாவது காங்கிரஸ் கூட்டணியில் 100 இடங்களுக்கு மேலே காங்கிரஸ் போட்டிக்கிட்டு அவங்க குறைவான இடங்களை ஜெயிச்சிருக்காங்க. இப்போ இந்த மகாராஷ்டிரா தேர்தலே ரொம்ப முக்கியமான விஷயமாக இதுதான் பார்க்கப்படுது. ஏன்னா பாஜக காங்கிரஸ் இதை தாண்டி இந்த 2 பக்கமும் சிவசேனாவோட ஒரு சிவசேனா பிரிவு, சிவசேனாவோட இன்னொரு அணி ஒன்றும், இதே மாதிரி தேசியவாத காங்கிரஸ் ஒரு இடத்துலையும் தேசியவாத காங்கிரஸோட சரத்பவார் பிரிவு ஒரு பக்கமும் போட்டிடுறாங்க. இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரு சில ஒற்றை இலக்கத்தில் வித்தியாசத்தில் இருக்காங்க. 2 பேருமே சம பலத்துலாம் 2 பக்கமுமே இருக்காங்க. இப்போ இங்கே என்ன வித்தியாசம்னா, அங்கே பாஜக எடுக்கிற நம்பர்களை இங்கே காங்கிரஸ் எடுக்குதா அப்படிங்கிற இடத்துல, அங்கே அவங்க 140 தொகுதிகளுக்கு மேலே பாஜக போட்டிடுறாங்க. இவங்க இங்கே தான் இந்த கூட்டணியிலேயே அதிக தொகுதிகளில் போட்டிடுறது காங்கிரஸாக தான் இருக்காங்க. 100 தொகுதிகளுக்கு மேலே போட்டிடுறாங்க. ஆனால் அவங்க 36 தொகுதிகளில் தான் இப்போ வரைக்கும் முன்னிலை அப்படிங்கிற நிலவரம் இப்போ வரைக்குமான நிலவரமாக இருக்குது. அப்போ ஒட்டுமொத்தமாகவே இவங்க இந்த கூட்டணியில் இவங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப கம்மியாகுது அப்படிங்கிறது தான் இங்கே மகாராஷ்டிரா தேர்தலில் பாஜக முன்னிலை பெறுவதற்கும் இந்த காங்கிரஸ் தலைமையிலான மகா விகாஸ் அகாதி கூட்டணி பின்னடைவை சந்திக்கிறதுக்குமான முக்கிய காரணமாக இருக்குது. இன்னும் இதில் சில விஷயங்கள் என்ன சொல்லப்படுதுன்னா, காங்கிரஸ் போதிய அளவுக்கு மகாராஷ்டிரா தேர்தலில் கவனம் செலுத்தலை. அவங்களுக்கு இங்கே வயநாடு தேர்தலையும் இல்லை இங்கே ஜார்க்கண்டில் அவங்க முக்கியத்துவம் கொடுத்த அளவுக்கான முக்கியத்துவத்தை மகாராஷ்டிரா போன்ற ஒரு பெரிய மாநிலத்துக்கு அவங்க கொடுக்கல. ஏற்கனவே இங்கே சிவசேனாவும் தேசியவாத காங்கிரஸும் இருக்கிறதுனால அவங்களோட பிரச்சாரங்களே இவங்களுக்கு வலு சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்துட்டு தான் ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுது. இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் இங்கே மட்டும் இல்லை, இதே போன்ற நிலை தான் ஜார்க்கண்ட்லையும். அவங்க 30 தொகுதிகளில் போட்டிக்கிட்டாலும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அந்த கூட்டணிக்கு முன்னிலை பெறுறதுக்கான பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கிறது தான் பார்க்க முடியுது. அப்போ இந்த 2 தேர்தல்கள்லையுமே காங்கிரஸ் பாஜக கூட்டணி முன்னிலை பெறுறதுக்கு காங்கிரஸோட பங்களிப்பு இந்த கூட்டணிகளில், அது எதிர்த்தரப்பில் உள்ள கூட்டணிகளில் முக்கியமான பங்களிக்காது தான் ஒரு காரணமாக இருக்கு பார்க்கப்படுது. கண்டிப்பாக ஸ்ரீராம், மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் பின்னடைவை சந்தித்திருப்பதற்கு என்ன காரணங்கள் இருந்தன அப்படின்னு விளக்குனதுக்கு நன்றி.